ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்கள் வேற ஏதாவது சேனலில் பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. அதாவது இந்த கிளைமேக்ஸோட இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை நான் இங்கே சொல்ல போறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா புதுசாக இருக்க இந்த கிளைமேக்ஸை பாருங்க. அப்படி இந்த படத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா ரெண்டு கிளைமேக்ஸோட இந்த படத்தை பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நகர வாழ்க்கை பிடிக்காம ஒரு அமைதியான இடத்துல போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில் இருக்க காட்டுப்பகுதியில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதுல தன் அழகான குடும்பத்தோட ரொம்ப நிம்மதியா வாழலாம் நினைச்சிட்டு வர ஹீரோ. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க வாங்குன லேண்ட்ல கூடவே ஒரு சுடுகாடும் இருக்குன்னு. பொதுவா சுடுகாட்ல இறந்தவங்களை புதைப்பாங்க, ஆனா இந்த சுடுகாட்ல இறந்தவங்களை புதைச்சா நடக்கிறதே வேற. அப்படி என்ன நடக்குது அந்த சுடுகாட்ல? இப்படிப்பட்ட இடத்துல தன்னுடைய ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ பண்ற ஒரு சின்ன தப்புனால அவங்க குடும்பமே சின்ன பின்னமாக்குது. அப்படி என்ன பண்ணார் ஹீரோ? இது எல்லாத்தையும் ரொம்பவும் விறுவிறுப்பா ரொம்பவும் டிஃபரெண்டா ஹாரரா சொன்ன கதை தான் அடிப்பட்ட இடத்துல மண் எடுத்து தடவுறாரு. இயந்திரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவ கேக்குறா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
போது இது வந்து ஒரு பெட் சிமெண்ட்ரி, ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சின்ன டவுன் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்னும் வந்து இந்த மாதிரிலாம் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது, எதுக்கு மாஸ்க்லாம் மாட்டிட்டு வராங்கன்னும் போது அதை ஒரு ரிச்சுவலாக பண்ணுறாங்கம்மா, இங்கே வந்து புதைச்சிட்டு போகிறாங்கம்மான்றலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது எலியை தேடிக்கிட்டு ரேச்சல் வந்துடுறாங்க. வந்து செமையாக கத்தும் போது, சாரிம்மா இவர் பேர் தான் ஜட்டு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காரு நெய்பர்ன்ற மாதிரி சொல்லும் போது அவங்களும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. காட்டுக்குள்ளெல்லாம் தனியாக விடாதீங்கம்மா, இங்கே நிறைய ஆபத்துக்கள்லாம் இருக்குமான்ற மாதிரி சொல்லும் போது ஓகேங்க தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ரேச்சல் நம்ம பொண்ணை கூட்டு போயிடறாங்க. ஆனால் அந்த ஜட்டு இருக்காரு இல்லையா, அவர் அங்கே நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த மரங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, மறுபடியும் வா திரும்பி வான்ற மாதிரி. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் வந்து ரேச்சல் வந்து நம்ம லூயிஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எலி கேட்குறா, ஏன் வந்து மனுஷங்களை காமத்திலும் வந்து பெட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுதுன்னு சொல்லும் போது அவர் சயின்டிஃபிக்காக வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. நம்ம மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோ, அதுங்களுக்கு அதிகம், அதனால அதுங்க டக்குன்னு இறந்து போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ஸ்லாம் சாகிறது, அதுங்களுடைய மரணங்கள் வந்து ரொம்ப இவளை பயமுத்துற மாதிரி இருக்குதுனால அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாரு, பயப்பத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, மனுஷன் பிறந்தா கண்டிப்பா ஒரு டைம்ல இறந்துதான் ஆவான், உனக்கு என்ன நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, கேஜ் இருக்கான், ஒண்ணுமே பயப்படாத, யாருமே சீக்கிரமா சாக போறது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து எலி வந்து அவங்க அம்மா பார்த்து கேட்கிறா, அப்போ உங்க சிஸ்டர் மட்டும் ஏன் சீக்கிரமா செத்து போயிட்டாங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி மாறி போயிடுது. கட் பண்ணா தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம கையில ஒரு போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் போறாங்க, ஒரு சின்ன பொண்ணு குட்டி பொண்ணு கையில ஃபுட் வச்சுக்கிட்டு ரொம்பவும் பயந்து பயந்து போய் ஒரு ரூம் குள்ள போறா. அந்த ரூம் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க மாதிரி இருக்காங்க, எலும்பெல்லாம் ஒரு மாதிரி கூணி குறுகி. அப்படியே அந்த சின்ன பொண்ணு அப்படியே திரும்பி பார்க்கும்போது கட் ஆகுது, என்னன்னு பார்த்தா இவங்க நினைச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து லூயிஸ் வந்துட்டாரு, அவங்க கையில இருந்த அந்த போட்டோவை பார்த்துட்டாரு. இன்னும் ஏன் இதை நீ வச்சிட்டு இருக்க, இதை விட்டு நீ வெளியில வரணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலி பாருங்க இந்த சாவை நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கா, அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாருங்க குழந்தைங்க சாவை நினைச்சு கன்ஃபியூஷன்ல இருக்கிறது ஒரு தப்போ கிடையாது, ஆனா செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல இருக்கோம் நரகத்துல இருக்கோன்ற மாதிரி ஒரு இமேஜினை வச்சுக்கிறது தான் ரொம்பவும் கஷ்டமான விஷயம், நீ அவளை விட்டு தள்ளு, நீ முதல்ல இதுல இருந்து வெளியில வான்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ ஒன்னு நடந்திருக்கு போல. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் வந்து ஸ்கூல்ல அவருடைய டாக்டர் வேலையை நல்லாவே பார்த்துட்டு இருக்காரு. இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு ஓடி வரா, என்னன்னா ஸ்கூலுக்கு வெளியில ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், ஒரு பையன் மேல லாரி இடிச்சிடுச்சு, அவன் பேர் விக்டர். அவன் அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு வராங்க, உடம்பெல்லாம் அடி எலும்பெல்லாம் நொறுங்கி போயிருக்கு, எஸ்பெஷலி அவனோட தலை பொழந்து மூளை வெளியில இருக்கு. நம்ம லூயிஸ் வந்து எவ்வளவு அவனை காப்பாத்த ட்ரை பண்றாரு, ஆனா முடியல, கடைசியில் அவன் இறந்து போறான். சே என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் வந்து நிக்கும் போது திடீர்னு அவனுடைய பொணம் வந்து எழுந்து உட்காந்துட்டு இருக்கு. லூயிஸ் அங்க மூடி வச்சிருக்கிறத நீ திறக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது இவர் பயந்துறாரு, என்னன்னு பார்த்தா இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த ஒரு நிகழ்வுனால இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருக்காரு, இதே பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை பொறுமையா எடுத்துறாரு சிக்னல் விழுறதுக்கு முன்னாடி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் ரொம்ப வேகமா போகுது, ஜஸ்ட் மிஸ் இவர் காலியா இருப்பாரு. ஒரு பக்கம் இவருக்கு அந்த ட்ரக் மேல கோவம், இன்னொரு பக்கம் வந்து இவர் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால வீடு வந்து சேர்றாரு. ஆனா வீட்டுக்குள்ள போல வெளியிலேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த ரத்தத்தை பார்த்துட்டு. அப்பதான் ரேச்சல் வராங்க, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ரத்தத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் இறந்துட்டான், 20 வயசு கூட இல்ல, அவன் பேர் வந்து விக்டர் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நீங்க நிறைய பாத்துருக்கீங்க தானே, இப்ப என்ன புதுசா, சரி வாங்க உள்ள நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க ஏஞ்சி போகும்போது ஆனா அவனுக்கு ஏன் பேர் தெரிஞ்சிருக்கேன்ற மாதிரிலாம் பேசும்போது அவங்க நிமிஷம் நிக்கிறாங்க. ஒன்னும் இல்ல நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி முடியுது. இப்போ அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா எலியை காட்டுறாங்க. எலி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெட்டோட வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுட்டு இருக்காங்க, தட்டி தட்டி பாக்குறாங்க, ஓபன் பண்ணலன்னும் போது உங்களுக்காக நான் குக்கீஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க யாருமே இல்ல, அப்படி இப்படின்னு பாத்துட்டே இருந்துட்டு அங்க போறாங்க. நிறைய போட்டோ ஆல்பம்ஸ் இருக்கு, அதை பாக்குறாங்க. அதுல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜட்டுடைய ஒய்ஃப் மாதிரி இருக்கு, கல்யாண போட்டோ மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒரு ட்ராவை திறக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல கன்னு புல்லட்ஸ் எல்லாம் இருக்கு, பயந்துடுறாங்க. அப்ப ஜெட் வராரு, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னமா நீ இப்படிதான் அடுத்தவங்க பொருள் எல்லாம் பாத்துட்டு இருப்பேன் சொல்லும் போது சாரி சொல்லி சாரி கேட்டுட்டு அது யாருன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி என் பொண்டாட்டின் போது எப்ப இருந்தாங்கன்னு போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இறந்து போயிட்டாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது, சரி ஓகே உங்களுக்கு நான் குக்கி கொடுக்கலான்னு வந்தேன், அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன், நான் நீ அம்மா அதுக்கப்புறம் என் தம்பி அப்பா அப்புறமா என்னோட ஃபேவரட் பூனை சர்ச், நாங்க எல்லாருமே உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போன்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறதுனால நம்ம ஜெட்டோ வந்து கலந்துக்கிறாரு. ஸோ எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம எலி வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறான். அப்ப அந்த சர்ச்ன்ற பூனை வந்து பாத்தீங்கன்னா இவரு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் மடியில் ஏறி உட்காந்துக்குது. இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது, என்னடா அந்த பூனை கிட்ட டக்குன்னு இவர் மிங்கிள் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்பதான் ரேச்சல் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது என்ன கேள்வினா, எங்க ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவும் பெருசுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது எவ்வளவு அளவுன்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்க ஒரு பெட் சிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது இல்லையா, அது எங்க ப்ராப்பர்ட்டியில வருமானது கேட்கும் போது, அது மட்டும் இல்ல இங்க சுத்தி இருக்கிற இன்னும் ரொம்ப இடங்கள்லாம் உங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளதான் வருதுன்ற மாதிரி சொல்லும்போது, எவ்வளவு தூரத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி லூயிஸ் கேக்குறாரு. நீங்க போக கூடாத அளவுக்கு பெருசா இருக்கு உங்க ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி சொல்லும் போது லூயிஸ்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அன்னைக்கு ராத்திரி அதே நினைச்சு படுத்துட்டு இருக்கும் போது லூயிஸ்க்கு தூக்கமே வரல. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த ட்ரக் மறுபடியும் அந்த வழியா போட்டு இவர் கேக்குறாரு, இவன் ஏதாவது பண்ணியே ஆகணுமேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது, இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா விண்டோல ஒரு ரிஃப்ளெக்ஷன், யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலையில செத்து போனவன், இவர் பாத்துட்டு பயந்துட்டாரு, ஒரு என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு போறான். அந்த டோர் இவர் ஓபன் பண்ணா வீடு எல்லாம் இல்ல, காட்டுக்கு நடுவுல இருக்கு, அது மட்டும்
அம்மாவை என்ன சொல்லிட்டு போறானா, நான் செத்துட்டேன் ஆனா என்ன காப்பாத்தணும் நீங்க ரொம்பவும் ட்ரை பண்ணீங்க, அதுக்கு பிராச்சித்தமா இப்ப உங்களுக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டு போறான். இவரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாகியா இருக்கு, செருப்பு கிருப்பு போடாம அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அவனை ஃபாலோ பண்ணிட்டு எங்க கூட்டு போறான்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்சமெண்ட்ரிக்கு கூட்டு போறான். அங்க அந்த மரக்கட்டைகள்லாம் வச்சு அடிக்கி மறைச்சு வச்சிருக்காங்க தெரியுமா ஒரு வழியை, அதுல அப்படியே ஒரு ஏற ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு கை இவர் கையை புடிச்சு அப்படியே உள்ள இழுக்குது. துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க பையன் வந்து பயமுத்தி எழுப்பி விடுறான். குட்டி பையன் கியூட்டா இருக்கான். அவர் உடனே கட்டி பிடிச்சிக்கிறாரு, அப்பாடா இதெல்லாம் ஒரு கனவு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து இறங்கலான்னு பாக்குறாரு. பார்த்தா காலெல்லாம் சேரா இருக்கு. அவங்க ஒய்ஃப் வரவோ இவர் மறைச்சுக்கிறாரு. இவருக்குள்ள ஒரு டவுட், இது கனவா இல்ல உண்மையிலேயே நடந்ததான்ற மாதிரி இதை பாக்குற நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப லூயிஸ் எழுந்து வெளில வர்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டே போலகுது. சோ பசங்க கூட ஜாலியா ஒரு சின்ன பார்ட்டி செட் பண்ணிருக்காரு ஒரு ஹாலோவின் தீம்ல வந்து. சோ பசங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜெட் இருக்கார்ல ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி ரோட்ல நின்னுட்டு இருக்காரு. எனக்கு ஜெட் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, பசங்க பார்த்தா பயந்துட போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரோட்ல இருந்து தள்ளி கூட்டு வர்றாரு. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டு போனா ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடக்கு. கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த ட்ரக்கா தான் இருக்கும்ன்ற மாதிரி நம்ம ஜெட் சொல்றாரு. அது வேகமா போகும்போது தான் குறுக்கல போயிருப்பான் போல இருக்கு. அது ஒரு மாதிரி கிடக்குது, ரத்த கிளறியா முறுங்கி போய் லூயிஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இது வந்து நம்ம எலிக்கு தெரியக்கூடாதே நினைச்சிட்டே இருக்கும்போது எலி பின்னாடி வரா, டாட் இங்க என்ன பண்றீங்க வாங்க விளையாடலாம்னு சொல்லிட்டு நீ போடா செல்லும் நான் வந்துடுறேன் மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ஜெட் என்ன சொல்றாருன்னா, இப்பத்திக்கு பொண்ணு கிட்ட சொல்லாதீங்க, அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கா, இன்னைக்கு நைட் இதை நம்ம புதைச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ரேச்சல் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது ரேச்சல் கதறி கதறி அழுகுறாங்க. ரேச்சல் வந்து சர்ச்ச மட்டும் நினைச்சு அழுவுல, அவங்க அக்காவை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் முதல்ல அங்க போற, நம்ம பூனைய பத்தி தானே பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நடுவில் நடுவில் சில சீன்ஸை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு இந்த எலும்புகளை பேஸ் பண்ண நோய் போல இருக்கு. அவங்க உடம்புல இருக்க எலும்புகள் எல்லாம் அப்நார்மலா இருக்கு. அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி விகாரமா இருக்கு. அவங்களுடைய சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்களே அந்த கதையை சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, கூடவே இருந்தவங்க பாத்துக்கணும். இப்படி இருந்த போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்களை மட்டும் தனியா விட்டுட்டு நீ தான் பாத்துக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரேச்சலுக்கு வந்து மேல போய் அவங்க அக்காவை பாக்குறதுக்கு ரொம்பவும் பயம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள ஒரு சின்ன லிப்ட் மாதிரி இருக்கு, அதுல சாப்பாடை வச்சு அனுப்பி விடுறாங்க. அவங்க வந்து தவழ்ந்து வந்து எடுத்துப்பாங்க, அதுதான் அவங்களுக்குள்ளான ஒரு டீல். அவங்க அக்காவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க தவழ்ந்து வரும்போது ரொம்ப முடியாம தான் தவழ்ந்து வராங்க. ஏதோ பொத்துன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சின்ன லிப்டை இவங்க பொறுமையா ஓபன் பண்ணி பார்த்தா சாப்பாடெல்லாம் கொட்டி கிடக்குது. கொஞ்ச நேரத்திலே நாலா மடங்கிட்டு இவங்க வந்து பொத்துன்னு விழுந்து இறந்து போறாங்க. சோ சாப்பாடு எடுக்க ட்ரை பண்ணி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ அதுக்கு இவங்க தான் காரணம்னோ, அது மட்டும் இல்லாம அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் பாத்தீங்கன்னா அந்த செவருங்கள்ல வந்து அவங்க நடமாடுற மாதிரியே சில சவுண்ட் எல்லாம் இவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். இன்ன வரைக்குமே அது இருக்குன்ற மாதிரி பயந்து அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு நீ இதெல்லாம் விடு, நம்ம வந்து சர்ச் வந்து எங்கேயாவது ஓடி போயிட்டான்னு சொல்லலாம், செத்துட்டாலாம் சொல்ல வேணாம், அவளால தாங்க முடியாதுன்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அந்த ஜெட் வந்து நம்ம லூயிஸ வந்து அந்த பூனையை புதைக்கிறதுக்காக அந்த பெட் செமெண்ட்ரிக்கு கூட்டு வராங்க. அவர் உள்ள வந்தோன்னா அந்த மரங்கள் எல்லாம் பாக்குறாரு. இது நேத்து நம்ம கனவுல பார்த்த இடம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக்கா பாத்துட்டே இருக்கும் போது சரி ஓகே இந்த இடத்துல புதைங்கன்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டை காட்டுறாரு ஜெட். சரின்னு சொல்லிட்டு லூயிஸும் தோண்ட ஆரம்பிக்கும் போது ரொம்பவும் ஃபீல் பண்றாரு, என் பொண்ணுக்கு இது தெரிஞ்சதுன்னா ரொம்பவும் கஷ்டப்படுவாளேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தோண்டிட்டே இருக்கும் போது இப்ப ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படியே விஸ்பரிங் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்து கேக்குது. இப்ப ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க பொண்ணை ரொம்ப லவ் பண்றீங்களா, அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்கும் போது பண்ணுவனேன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப இங்க புதைக்க வேணாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு போது யோ இங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போது வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள்லாம் அடிக்க வச்சிருக்காங்களே அது மேல அவர் பாட்டு ஏறி போயிட்டே இருக்காரு. யோ எங்கே அந்த இருட்டுல என்ன கூட்டு போயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லி இவரும் ஏறி அந்த பக்கம் வராரு. இப்ப அந்த பக்கம் இருக்கிற காட்டை காட்டுறாங்க. இன்னும் பாக்குறதுக்கே ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. இவரு போக போக உள்ள கூட்டு போயிட்டு இருக்காரு. மரங்கள்ல சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஆறு நடந்து போகக்கூடிய அளவுக்கு, ஆனா அந்த தண்ணி கடியில பாத்தீங்கன்னா ஒரே எலும்புகளா இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு தள்ளி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன மலை அதுல படிக்கட்டுலாம் போது அங்க மேல கூட்டு வராரு. இந்த இடத்துல புதைங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் முழிக்கிறாரு. நம்ம தப்பா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி கேக்குறாரு ஒரு நிமிஷம் ஜெட்டை பார்த்து. அப்படிலாம் இல்ல இங்க புதைங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவரும் புதைச்சு முடிக்கிறாரு. இப்ப ஜெட் வந்து சொல்றாரு, எனக்கு தெரியும் லூயிஸ் நீங்க தைரியமா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க கரெக்டா தான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா லூயிஸும் ரேச்சலும் ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எலி முழிச்சுக்கும் போது இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சர்ச் வந்து நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிட்டாமா, நேத்துல இருந்து நாங்க தேடி பார்த்தோம், காணோமான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது அவ எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம இருக்கா, என்னது காணோமா, ராத்திரி முழுக்க தேடினீங்களா, விடிய காலில கூட இங்கதான் ஜன்னல் கிட்ட உட்காந்துட்டு இருந்தான், இங்கதான் இருப்பான் பாருங்கன்ற மாதிரி எலி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. இப்ப விண்டோ கிட்ட பாக்குறாரு, அங்க பாத்தீங்கன்னா சில மண்ணுங்கெல்லாம் இருக்கு. அந்த மண் இருக்கிற இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா கபோர்ட்ல தான் அந்த பூனை உட்காந்துட்டு இருக்கு. இவர் கையாலே எடுத்து பாத்துருப்பாரு, நல்லா எலும்புங்கெல்லாம் முறிஞ்சு போன நிலைமையில ரத்த கலரையா செத்து போயிருக்கும். இப்ப ரத்த கரெல்லாம் மேல இருக்கு, ஆனா அந்த பூனைக்கு ஒண்ணுமே ஆகல, நார்மலா இருக்கு, ஆனா தொடப்போனா ஒரு மாதிரி சீருது. இவரு செம்ம காண்டாயிராரு, நேரா போய் ஜெட்ட மீட் பண்றாரு. யோ இணையா பண்ணி வச்சிருக்க, இணையா நடக்குது, என்ன இடத்துக்கு என்ன கூட்டு போன மாதிரி கேட்கும் போது இங்க பாருங்க டாக்டர், உங்க டாக்டர் மூலைக்கெல்லாம் சில விஷயங்கள் புரியாது, இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறத விட அமானுஷமான நிறைய இடங்கள் இருக்கு, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதோ நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உங்க பொண்ணு இப்ப சந்தோஷமா இருக்கா, அந்த சந்தோஷம் உங்களுக்கு
போதல அவ்வளவுதான் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கணும்ன்றது மட்டும் நம்ம ஹீரோக்கு புரியுது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த லூயிஸ் ரொம்பவும் டிஸ்டர்ப்டா இருக்காரு. போயிட்டு கூகுள் எல்லாம் பண்ணி பாக்குறாரு அந்த இடத்த பத்தி. இன்னும் மோசமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிய வருது. அந்த லேண்ட பத்தின உண்மைகள் எல்லாம் புரிய வரும்போது இவர் ரொம்பவும் பயந்துடுறாரு. அப்படி இவரு இங்க பாத்துட்டே இருக்கும்போது அங்க கட் பண்ணி எலியை காட்டுறாங்க. எலி வந்து என்ன பண்றானா, எப்பவுமே போல வழக்கம் போல அவருடைய பூனைக்கு வந்து பிரஷ் பண்ணிட்டு இருக்கா, முடிய வாட்டிட்டு இருக்கா. அந்த மாதிரி அவ வார ட்ரை பண்ணும்போது அந்த முடி அவளால வாரவே முடியல, அதுல ஏதோ ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்ல போனா அது முடி மாதிரியே இல்ல, அதனால புச்சி இழுத்துட்டே இருக்கவோ அந்த பூனை என்ன பண்ணுதுன்னு அப்படியே ஒரு சீறி சீறிட்டு இவளோட கையில ஒரு அறுப்பு போட்டு போயிடுது. இது வரைக்கும் இது நடந்ததே இல்ல. அவ அப்பாவை கூப்பிட, அவங்க அப்பா வந்து அடிப்பட்ட இடத்துல மருந்தெல்லாம் வைக்கிறாரு. அப்பதான் எலி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடமே பிடிக்கல, நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாமான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் தாண்டி எல்லாமே செட் ஆயிடும், நீ படிச்ச எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. அப்ப வந்து எலி என்ன சொல்றாருன்னா, நீங்க கதவை ஃபுல்லாவே லாக் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் அந்த பூனை வந்து அதாவது சர்ச் வந்து இங்க உள்ளே வர வேணாம், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. அவரும் வந்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதுவெல்லாம் சாத்திட்டு நேரம் அவங்க பொண்டாட்டி கிட்ட வராரு. ராத்திரி ஆல்ரெடி வந்து இவ்வளவு பிரஷரா இருக்காரு. சரி, இந்த கடுப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம்னு ஆரம்பிக்கும் போது அவங்க ரேச்சல் எதையோ பார்த்துட்டு பயங்கரமா கதறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பூனை வந்து உயிரோட ஒரு பறவையை புடிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. பூஜைக்கு நடுவுல பூனை, ஹீரோ செம்ம காண்டாயிடறாரு. அப்படியே அதோட கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டு போய் வெளியில போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இவரு கையிலயும் ஒரு அறுப்பு போட்டு விட்டு பேஸ்மெண்ட்குள்ள ஓடிடுது. உன்னை என்ன பண்ண போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அப்படியே அது ஒரு இருட்டான இடத்துக்குள்ள போகும்போது இவரும் உள்ள போறாரு. போய் பார்த்தா மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீன்ல காடு மாதிரி ஒரு இடத்துல வந்து இவர் நடந்து போனார் தெரியுமா, அதே மாதிரி இவரோட அதே செத்து போனவங்க நின்றுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட சந்தோஷம் காதல் உன் வாழ்க்கையில இருந்து போக போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் ஒரு ஹைவேவா மாறி அதுக்குள்ள அந்த ட்ரக் இடிக்கிற மாதிரி வரும்போது பொத்தின் கீழே விழுறாரு. என்னன்னு பார்த்தா இங்க இவருக்கு இலூஷன்ஸ், இங்கதான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி மேல ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. அதாவது சின்ன வயசுல அவங்க அக்கா மேல நடமாடும் போது ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அதே சவுண்ட் கேக்குது. இவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கின்னு பயந்துகிட்டு இப்படி அப்படிமா என்ன சவுண்ட்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம நிறைய இங்கிலீஷ் படத்துல பாத்திருப்போம். இந்த மாதிரி ஒரு மிரர் இருக்கும், அதை ஓபன் பண்ணா உள்ள வந்து சில பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு பின்னாடில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இவங்க அப்படியே பொறுமையா ஓபன் பண்ணா அது அந்த லிப்டுக்கான இடம் மாதிரி இருக்கு. ஏன்னா இதுதானே இவங்களுடைய பயமே. அப்படியே அங்க பாத்துட்டே இருக்கும்போது மேல இருந்து பொத்துன அவங்க அக்கா வந்து விழுறாங்க. டபால் பிடிக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா கியூட்டா ஒரு அமைதியான பூனையை மூஞ்ச வச்சுட்டு பார்க்கும் போது இவரால் சாகடிக்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊரை விட்டு மட்டும் கிடையாது, இன்னும் ரெண்டு ஊரு தள்ளி நடு காட்டு பகுதியில கொண்டு போயிட்டு அந்த பூனையை விட்டுட்டு வந்துடுறாரு. எப்படா இன்னையோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுடா, இதுக்கப்புறம் எதுவும் இருக்காதான்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம எலியோட பர்த்டே. சோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்பவும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கேக் கட் பண்ண சொல்றாங்க, ஜெட்டும் இருக்காரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் சேடா இருக்கா, ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, ஏமா அப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் சர்ச்சை வெளியில விட்டுருக்க கூடாது, இப்ப பாருங்க அது உண்மையிலேயே காணாம போச்சுன்னு சொல்லிட்டு அழுத்துட்டு இருக்கும்போது, இங்க பாரு சர்ச் வந்து நல்ல பையன், உன்னை ஒருபோதும் அவன் ஹெர்ட் எல்லாம் பண்ண மாட்டான், இங்க பாரு அவன் கிஃப்ட் எடுத்து பாருன்ற மாதிரி சொல்லும் போது பூனை பொம்மை ஏஞ்சல் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு, அதை கொடுக்குறாரு. அமுக்கு நான் மியாவுன சவுண்ட் வருது. இப்ப இதை பார்த்து இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்ணை கட்டிட்டு பசங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இப்ப இவங்க கியூட் பையன் இருக்கால கேஜ், அவன் என்ன பண்றான், ஒளியறதுக்கு வந்து அந்த இடத்த விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்போது அவங்க அக்காவை பாக்குறா. அவங்க அக்கா வந்து மெயின் ரோட்ல அந்த ஹைவேஸ்ல நின்னுகிட்டு பாத்துட்டு இருக்கா அவங்க அப்பா எப்படி விளையாடிட்டே இருக்காருன்னு சொல்லி.
சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதோ நடந்து வர மாதிரி நம்ம எலியை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பூனை ரெண்டு ஊரை கிராஸ் பண்ணி அப்படியே நடந்தே வந்திருக்கு. இப்ப எலி ஓடி போய் பாத்துட்டு இருக்கா, நீ வந்துட்டியா, ஐம் சோ சாரி, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பூனை பாத்தீங்கன்னா இப்படியே அப்படியே நகராம அப்படியே நடு ரோட்ல உட்காந்து அவளை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி எப்பவுமே அந்த வழியா சம வேகமா ஒரு ட்ரக் போகும் தெரியுமா, அந்த ட்ரக் வேகமா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் வந்து போனை நோண்டிக்கிட்டே ஓடிட்டு வந்துட்டு இருக்கான். அக்காவையும் பூனையும் பார்த்த இந்த கேஜ் என்ன பண்றானா, ஐ பூனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி நஸ்கானுக்கு வேற எதுவுமே தெரியாது இல்லையா. அவங்க அக்காவை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோ லூயிஸ் நோட்டீஸ் பண்றாரு, எங்க நம்ம பசங்களை காணோம்னு பார்த்தா அந்த பையன் ஓடிட்டு இருக்காங்க, வண்டி வருது, கேஜ் அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி வராரு. அந்த ட்ரக் டிரைவர் வேற வண்டியை பிரேக் போட்டு திருப்புறான். எப்படியோ ஒரு வழியா கேஜை காப்பாத்திடறாரு அவங்க அப்பா. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரக்ல இருந்து கடந்த ஒரு பெரிய டேங்க் நேரா போயிட்டு எலியை அடிக்குது. எலி அந்த இடத்துல இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா என்ன, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல ஒரு பயங்கரமான சோகம். எலிய வந்து ஒரு கல்லறையில புதைக்கிறாங்க. அப்ப அப்படியே ஹீரோ வந்து நம்ம ஜெட்டை பாக்குறாரு. ஜெட் வந்து அப்படியே தலை குனிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வீடு வீடாவே இல்ல, ஒரே அழுக சோகம் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இங்க இருக்க வேணா உன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலையும் கேஜையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆனா இவரு போல, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ கேக்குறாங்க, ஆனா இவரு போவே இல்ல. நான் கொஞ்சம் தனியா இருக்கேன், என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே இருக்காரு. இப்ப ரேச்சல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ஜெட்டை பாக்குறதுக்காக வராரு. கூடவே கையில சரக்கும் எடுத்துட்டு வராரு. இப்ப ஜெட் வந்து பாத்துட்டு ரொம்ப சாரி கேக்குறாரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் பண்ண அந்த ஒரு விஷயத்தினாலதான் ஒரு செயின் ரியாக்ஷன் இது நடந்திருக்கு, இது வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் என்கிட்ட உள்ள அட்டாச்சா இருந்தது கிடையாது, அதனால தான் இதை பண்ணேன், சாரி ஐம் சாரி சொல்லிட்டு அழுதுகிட்டே எதோ எடுக்க திரும்பும் போது இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு சரக்குல ஏதோ ஒரு மருந்த கலந்து கொடுக்கறாரு. அதை குடிச்ச ஜெட் வந்து மயங்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாரு நீங்க நினைக்கிறீங்களோ அதை தான் பண்றாரு. நேரா கல்லறைக்கு போயிட்டு அவங்க பொண்ணை தோண்டி எடுக்கிறாரு. புதைச்ச தன்னுடைய பொண்ணுடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாறியா இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நேரா பெட்ஸ்மென்ட்ருக்கே போறாரு. இப்போ அந்த விக்டர் பாஸ்கல்னு சொல்லிட்டு ஒரு பையன் இறந்தான் தெரியுமா, அப்பப்ப கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பானே, அவன் வந்து என்ன சொல்றானா, வார்ன் பண்றான், தயவு செய்து இந்த விஷயத்த பண்ணாத, இதுக்கு மேல என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். அதெல்லாம் எதையுமே காதுல வாங்கிக்காம நேரா போயிட்டே இருக்காரு. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ரேச்சல காட்டுறாங்க. அவங்க அம்மா வீட்டுல வந்து ரொம்ப சோகமா படுத்துட்டே இருக்கும் போது உள்ள வந்து கேஜ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எதையோ பார்த்து கத்துறான், அலறிட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா பாஸ்கல் இங்க இருந்து போ, பாஸ்கல் இங்க இருந்து போன்ற மாதிரி கத்துட்டே இருக்கான். இவங்க தூக்கிக்கிறாங்க. அங்க யாருமே இல்லடா கண்ணான்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல பாஸ்கல் வந்து நம்மள உடனே வீட்டுக்கு போக சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த பையன் அழுதுட்டே இருக்கும் போது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா அந்த பாஸ்கல்ன்ற பேரை வந்து அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம எலியோட பாடியை தூக்கிக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காரு. நேரா அந்த மலை முகட்டுக்கும் போறாரு. அங்க போயிட்டு தன்னுடைய பொண்ணை புதைக்கும் போது ஏகப்பட்ட சவுண்ட் கேக்குது. எல்லாத்தையும் ஒரு கத்தி மிரட்டிட்டு நான் அப்படித்தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு புதைச்சிட்டு அங்க இருந்து வீடு வந்து சேர்றாரு. ஒரு போனதுக்கு அப்புறமா அந்த அமைதியான காடை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பொறுமையா டோரை ஓபன் பண்ணி வெளியில வந்து பாக்குறாரு. அங்க யாருமே கிடையாது. ஆனா உள்ள ஒரு கால் தடம் போகுது, ஒரே மண்ணா இருக்கு, சேரா இருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. அங்க போயிட்டு இப்படியும் அப்படியும் தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு டேடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நிக்கிறாங்க எலி. இவரால இவருடைய சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அழுதுகிட்டே கட்டி பிடிக்கும் போது அவங்க கேக்குறாங்க, என்ன நடந்ததுன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இப்ப அவங்க உருவம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு உயிர் உள்ளவங்க மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு பக்கம் கண் இறங்கி கண்ணங்கள்லாம் இறங்கி போயிருக்கு. அதெல்லாம் ஒன்னே இல்ல கண்ணா, நீ வந்துட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, குளிப்பாட்டுறாரு டப்ல உட்கார வச்சு. அப்படி குளிப்பாட்டுட்டே இருக்கும்போது மறுபடியும் அவங்களுடைய முடிக்கு பிரஷ் போடுறாரு. அந்த பூனைக்கு பிரஷ் போடும் போது என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் ஆகுது. முடியெல்லாம் கையோட வருது, அதுக்கு ஒரு உயிர் இருக்க மாதிரியே இல்ல. இப்ப முடிய வேற அப்படியே பிரிச்சு பாக்குறாரு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டிச்சஸ். அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அந்த ஸ்டிச்சஸ் என்னது அப்படின்ற மாதிரி கேக்கும்போது ஒன்னலடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா சர்ச் வந்தது, நான் சர்ச்ச பாக்க போன ஒரு பெரிய ட்ரக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னலடா கண்ணாதான் நீ வந்துட்டல அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஒன்னல நீ எதோ யோசிக்காத இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கூட்டு போயிட்டு படுக்க வச்சிடறாரு. அவங்க கேக்குறாங்க, அம்மாவும் தம்பியும் எங்க அப்படின்னு கேக்கும் போது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, சீக்கிரமாவே வந்துருவாருமான்ற மாதிரி சொல்லும் போது, தனியாலாம் விட்டு போவாதீங்க, ஏன் கூட படுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அப்படியே கட்டி புடிச்சுன்னு படுக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில முடிச்சு பாக்குறாரு, பக்கத்துல பொண்ணை காணும், எங்கடா போனான்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அவங்களை புதைக்கும் போது ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ் மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டு பேய் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன பண்ற நிறுத்துன்ற மாதிரி சொல்லும் போது அதை கேட்காம ஆடிட்டு இருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவா. அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் போட்டு கீழே போட்டு உடச்சிட்டு இப்ப கத்துறாரு, நிறுத்த போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே நின்று முறைச்சு பாக்குறா எலி. இது எலியே கிடையாதுன்றது நமக்கும் தெரியுது, அவருக்கும் நல்லாவே தெரியுது. இங்க கட் பண்ணா ஒரு பயங்கரமான ஒரு டிராபிக் ஜாம் காட்டுறாங்க. அதுல வந்து நம்ம ரேச்சல் வந்து வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கால் பண்ணாலும் நம்ம ஹீரோ எடுக்க மாட்டாரு. வாய்ஸ் மெயில் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கான், அது மட்டும் இல்லாம நானும் தான் பயந்து போயிருக்கேன், அவன் உங்க ஸ்கூல்ல உங்க மடியில ஒருத்தன் இறந்தான் தெரியுமா, அவனுடைய பேரை சொல்றான், அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, நான் ரொம்பவும் பயந்து போயிருக்கேன் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கார் மிரர்ல காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்காங்க, அவன் பக்கத்துல எதையோ பார்த்து பயப்படுறான். என்னன்னு பார்த்தா அந்த பையனுடைய ஆவி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ரேச்சல் பாத்தீங்கன்னா எத்தனை தடவை போன் பண்ணாலும் இவர் எடுக்க மாட்டாரு, ஏன்னா கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அதனால ஜெட்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நேத்துல இருந்து ஒரு போன் எடுக்கல, கொஞ்சம் போய் செக் பண்ண முடியுமான்ற மாதிரி சொல்லும் போது இப்பதான் இவருக்கு எல்லாமே தோணுது. நேத்து அவர் கூட சரக்கடிச்சிட்டு இருந்தோமே, நம்ம மட்டையாட்டுமே, அவன் என்ன பண்ணிருப்பானோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்து போய்
அந்த இடத்துக்கு ஓடி போறாரு. லூயிஸ் வெளியில வான்ற மாதிரி சொல்லும் போது வந்து டோர் ஓபன் பண்றாரு, ஆனா முழுசா ஓபன் பண்ணல. அப்படியே வச்சுக்கிட்டு என்ன என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போது கையெல்லாம் மண்ணா இருக்கு, பாத்துறாரு. எல்லாமே ஓகேன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும் போது நேற்று என்னாச்சுன்னு கேட்கும் போது நீ மட்டையாயிட்டப்பா அதனால நான் வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு உள்ள வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம ரேச்சல் கால் பண்ணுவா, அவ கால்க்காக தான் வெயிட்டிங்ற மாதிரி சொல்லும் போது இவர் கண்டுபிடிச்சிடறாரு இவன் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க பார் லூயிஸ் நீ ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இப்பவே சொல்லு, சரி பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம்ன்ற மாதிரி சொல்லும் போது என்ன தப்பு பண்ண நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லி அமைச்சிடறாரு. ஆனா நம்ம ஜட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சரியில்லை. அப்படியே வீட்டை விட்டு வெளியில போகும்போது மேல பாக்குறாரு, மேல விண்டோல நம்ம பேய் பிடிச்ச எலி வந்து நின்னுகிட்டு பாத்துட்டு இருக்கா, அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. அவ்வளவுதான், இதை பார்த்தோன்னு அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு நம்ம ஜட்டு. நேரம் வீட்டுக்கு போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு இப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு அவருக்கு தெரியுது. டக்குனு கண்ணெல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு திரும்புறாரு. அதே நேரம் கட் பண்ணி எலியை காட்டுறாங்க. எலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பாவுடைய சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும் தெரியுமா, அதை எடுத்துக்கிட்டு இங்க வராங்க. ஒரு வீடு ஃபுல்லா கண்ணை வச்சுட்டு இப்படியும் அப்படியும் தேடிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு சவுண்ட், திரும்பி பார்த்தா அந்த பூனை நிக்குது. ஓ நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகும் போது கால ஒரு நரம்பு மாதிரி வரும், கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அங்க அந்த சர்ஜிக்கல் நைஃபை வச்சு ஒரு வெட்டு போடுவாங்க பாருங்க. தின்னு கீழே விடுறாரு ஜட்டு. கையில இந்த கண்ணு வேற எங்கேயோ விழுந்துட்டா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. ஒரு மாஸ்க் மாதிரி வேற போட்டிருக்கா. உன் பொண்டாட்டிய பார்த்தா நரகத்துல, நீ தான் ஏதோ பண்ணிட்டியாமேன்ற மாதிரி சொல்லும் போது உனக்கு தெரியாது அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. அப்படியே மாஸ்க் அவுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜட்டுடைய ஒய்ஃப். என்ன நீ மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இது என் ஒய்ஃப் கிடையாது, என் ஒய்ஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போகும்போது அவர் கால் அப்படியே நசுக்கி அப்படியே தப்பு பண்ணிட்டு அந்த ஃபேமிலி நல்லா தானே இருந்தாங்க, எதுக்கு அந்த லூயிஸ கூட்டு போய் அந்த இடத்த காட்டணும்னு சொல்லிட்டு கத்திய வச்சு நச்சு நச்சுன்னு அறுப்பு போட்டு அந்த இடத்துல ஜட்ட காலி பண்றாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ லூயிஸ காட்டுறாங்க. அவர் வந்து பொண்ணை காணும்னு சொல்லிட்டு இப்படியும் அப்படியும் தேடிட்டே இருக்கும் போது திடீர்னு டோர் ஓபன் ஆகுது. பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும் போது வருது யாருன்னு பாத்தீங்கன்னா ரேச்சலும் கேஜும். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவருக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியல, இருந்தாலும் பயங்கரமா நடிக்கிறாரு. எப்படா வந்து அப்பாவுக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ன்ற மாதிரிலாம் கொஞ்சம் மாதிரி நடிச்சிட்டே இருக்கும் போது அப்ப ஹீரோயை நோட்டீஸ் பண்றாங்க. அவர் கால இருக்க சேரு கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு என் பொண்ணை விட்டு பெரிய மனசு இல்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது என்ன பயமுத்துறீங்க, ஒழுங்கா நடந்ததை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப எலியோட என்ட்ரி. அப்படி நடந்து கிட்ட வராங்க. இறந்து போன தன்னுடைய பொண்ணை இப்படி பார்த்தா ஒரு அம்மாக்கு எப்படி இருக்கும், இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுது, கூடவே ஒரு பயம். அப்படியே வந்து எலி கட்டி பிடிக்கும் போது உங்களால கட்டி பிடிக்க கூட முடியல, கட்டி பிடி இது நம்ம பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு அம்மாக்கு தெரியாதா, அப்படியே தள்ளி விட்டுட்டு என் பையனை தூங்க வைக்கணும்னு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல வந்துடுறாங்க. வந்து பயங்கரமா கதறிட்டே இருக்கும் போது இவர் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அவ நம்ம பொண்ணே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது டக்குன்னு ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. வெளியில இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஒரு எலி எலின்னு சொல்லிட்டு வெளியில வந்து தேடி பாக்குறாரு. பார்த்தா காணும் கதவு வேற திறந்திருக்கு. நம்ம எலிய தேடின்னு இப்ப ஓட ஆரம்பிக்கிறார் இவர். இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. அதாவது சின்ன வயசுல இறந்த அவங்க அக்காவுடைய சவுண்ட் எல்லாம் கேட்டு பயந்துட்டே இருக்கும்போது பின்னாடி பாவம் அந்த கியூட் பையன் என்னமா ஆச்சுன்ற மாதிரி கேக்குறான். ஒண்ணு இல்ல அம்மா எல்லாம் பயப்பில்லடான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப படுக்கலான்ட்டு அப்படியே போறாங்க. கையில ஒரு ஷார்ப்பான கத்தியோட அப்படியே எகிறா நம்ம எலி இவங்களை குத்தி கொல்றதுக்காக. இவங்க அப்படி இப்படின்னு பிடிச்சி தள்ளி விடும்போது கையில ஒரு அறுப்பு போட்டுற. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வயிற்றுலயே அப்படியே கத்தியை இறக்குறா. இப்ப நம்ம ரேச்சல் அவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்க பையனை கூப்பிட்டுட்டு தப்பிக்கலான்னு பாக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அலை பிடிச்சிக்கிறாங்க. எலி மூஞ்சிலேயே ஒரு கிக் ஒன்னு வைப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து தப்பிச்சு டாப் ஃபுளோருக்கு வந்துட்டு இவ வெளியில நின்றுகிட்டு வெறித்தனமா அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவங்க உள்ள நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ லூயிஸ காட்டுறாங்க. அவரு நம்ம எலியை தேடிக்கிட்டு எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா ஜட்டுடைய வீட்டுக்கு வராரு. உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஜட்டே வந்து ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் வீட்டுக்கே ஓடிட்டு இருக்காரு. இங்க நம்ம எலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க ரேச்சல். என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப என்ன பண்றாங்கன்னா விண்டோவை உடைக்கிறாங்க. எப்படியாவது பயணியாச்சு வெளியில போட்டுடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில பயணம் போடும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு லூயிஸ் வந்துறாரு. போடு போடு என்கிட்ட போடு நான் புடிச்சுக்கிறேன் மாதிரி சொல்லும் போது கரெக்டா தூக்கி அவர்கிட்ட போடுறாங்க. அவர் புடிச்சுக்கிறாரு. அப்பாடா நம்ம பையன் சேஃப் அப்படின்னு நினைச்சா பின்னாடியே முதுகெலும்புல நச்சுன்னு கத்திய சொருவுறாங்க எலி. அப்புறம் அது ஏதோ ஒரு டோர் திறக்கிற மாதிரி சாவியை இப்படியும் அப்படியும் திருப்புற மாதிரியே திருப்பிட்டு இருக்காங்க. சரியான கோடை நான் செத்ததுக்கும் மக்கா செத்ததுக்கும் நீ தான் காரணம், நீ நினைச்சிருந்தா எங்க ரெண்டு பேருமே காப்பாத்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது என்ன மன்னிச்சிட்டு நான் ஒரு கோழைதான்ற மாதிரி சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இப்ப கீழே வந்து லூயிஸ் வந்து என்ன பண்றாருன்னா கார்ல அவங்க பையனை உட்கார வச்சு டோரை லாக் பண்ணிக்கோ, என்ன தவிர யார் வந்து டோரை திறக்க சொன்னாலும் திறக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போறாரு. இப்ப வேக வேகமா ஓடி வந்து ஐயோ ரேச்சல் உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி அழுதுட்டே இருக்கும் போது தயவு செய்து என்ன மட்டும் அந்த இடத்துல புதைச்சிடவே புதைச்சிடாதீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லும் போது பின்னாடியில இருந்து எலி வந்து தலையிலே டங்குன்னு அடிக்கிறா. அவ்வளவுதான் இவர் மயங்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த நடு காட்டுல எலியை காட்டுறாங்க. எலி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்க அம்மாவுடைய பாடியை தர தர தரன்னு இந்த சுடுகாட்டுக்கு தான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ முயற்சி பாக்குறாரு, அங்க பார்த்தா யாருமே காணும். அப்படி துடிச்சு புடிச்சு வெளியில ஓடி வந்து கார்ல பாக்குறாரு. பார்த்தா அந்த குழந்தை பாவம் அப்படியே கார்லயே தூங்கிட்டான். இப்ப உடனே என்ன பண்றாருன்னா இவரும் அந்த பெட் சிமெண்ட்ரிக்கு ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்க போயிட்டு இப்படியும் அப்படியும் தேடிட்டே இருக்கும் போது கிரீன் அந்த இருட்டான இடத்துல இப்படியும் அப்படியுமா ஓடிட்டு இருக்கா. எலி இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாதுமா, நீ ஒரு நல்ல புள்ள இல்ல, அம்மா எங்கம்மான்ற மாதிரி கேட்கும் போது அம்மா எல்லாம் இங்க இல்ல, நீ முதல்ல இதை பண்ணிருக்கவே கூடாது, முதல்ல சர்ச்சை புதைச்ச, அதுக்கப்புறமா என்ன புதைச்ச, இப்ப பார் நான் உன்னை புதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல இருந்து எகிரி வந்து கத்து
குத்தி அடிச்சு குத்துறா. இப்ப ஹீரோக்கும் எலிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை, இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க முடியாது, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலல எலிய போட்டு அமைக்கிட்டு ஒரு பெரிய ஷவல் எடுத்து கொன்னுலான்னு பாக்குறாரு. அப்ப அவர் நெஞ்சிலேயே வந்து ஒரு ராட் இறங்குது. என்னடா இதுன்னு பார்த்தா பின்னாடி நம்ம ரேச்சல் இந்த எலி அவங்களை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல புதைச்சு அவங்களையும் இவ்வளவு மாதிரியே மாத்திட்டா. அப்படியே பயங்கரமா மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சீன் காட்டினாங்க தெரியுமா, டாப் ஆங்கிள் அப்படியே காட காமிச்சிட்டே வருவாங்க, ஒரு வீடு கூட எரிஞ்சிட்டு இருக்கும். ஷார்ட்ட காட்டுறாங்க, அந்த வீடு வேற யாரும் கிடையாது, நம்ம ஜட்டுடையது. இங்க இந்த சின்ன பையன் கேச்ச காட்டுறாங்க, இவன் பாவம் கியூட்டா உட்காந்து பாத்துட்டு இருக்கான் யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா யார் வராங்கன்னு பார்த்தா ஃபேமிலியா நடந்து வராங்க, கையில வேற ஒரு பெட்ரோல் கேன். சோ இவங்க தான் எரிச்சிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. நமக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு. பாவம் அந்த சின்ன குழந்தைக்கு தெரியாது இல்லையா. அவன் அப்படியே தன்னுடைய ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கியூட்டா ஹை காட்டுறான். கூடவே சேர்ந்து அந்த பூனியம் தான் வருது. அப்படியே பார்த்து டோரை ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது அப்பா சொன்னா ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, பையன் ஓபன் பண்றான். அப்படியே அந்த கதையை முடிப்பாங்க. எப்படி இருந்தது இந்த கதை, இந்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஐயோ அந்த கியூட்டான பையனுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்படிதான் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு எண்ட் இருந்திருக்கு. அந்த எண்ட் என்னன்றதை நம்ம இப்ப பாப்போம். நம்ம லூயிஸ் வந்து அவங்க பொண்ணை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. அப்ப பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃப் குத்தி சாகடிப்பாங்க, அதாவது அந்த பேய் மாதிரி. இந்த ஆல்டர்னேட்டிவ் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூயிஸ் வந்து இந்த பேயா மாறின பொண்ணை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது கீழே இருந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பழைய எலி மாதிரி அழகாயிட்டு, டாடி என்ன தயவு செய்து விட்டுருங்க டாடி, நான் தான் உங்க பொண்ணு எலின்ற மாதிரி பயங்கரமா மேனிபுலேட் பண்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ சாகடிக்க ட்ரை பண்ணும் போது அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீல் போட்டுக்குது. நான் இறந்துட்டேனா, நீ இழந்ததெல்லாம் இழந்ததுதான், நான் இப்ப நீ ஓகே சொன்னீனா நம்ம பழைய மாதிரி ஒரு குடும்பமா வாழலான்ற மாதிரி ஒரு டீல் ஒண்ணு போட்டுக்குது. இந்த டீல்னால வாயடிச்சு போற நம்ம ஹீரோ, அவருக்கு வேற வழியும் இல்ல, அவருடைய ஃபேமிலி அவருக்கு வேணும். இந்த பேய் பொண்ணு சொல்றதெல்லாம் கேக்குறாரு. நேரா போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க மனைவிய அந்த இடத்துல புதைக்கிறாங்க. பேயா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு அவங்க மனைவியோ மட்டும்தான், இவரு பேய் கிடையாது. நேரா வந்து கேஜ தூக்கிக்கிட்டு பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.